ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என்றே தோன்றுகிறது. எதிர்கட்சிகளை மறைமுகமாக இல்லை, வெளிப்படையாகவே மிரட்டுகிறது பாஜக என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இது. ஏன் மேகாலயாவை பற்றி பேசுவதில்லை? அந்த மாநிலத்தின் மொத்த தொகுதிகள் 59. 59 தொகுதியிலும் போட்டியிட்ட பாஜக 2 இடங்களில் தான் வென்றது. நேரில் போய் பாருங்கள், இன்னும் பிரமிப்பாக இருக்கும். அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சு பார்க்க தொடங்கியதும் என்னால் நகரவே முடியல. ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும் என்பது போல இருந்துச்சு. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் கீழடியில் வாழ்ந்த மக்கள் என்னவெல்லாம் பயன்படுத்தினாங்க என்பதை கண்டுபிடித்து சேகரித்து நமது அரசு காட்சிப்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு இடத்துல நின்று ஆர்வத்தால் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். எத்தகைய நாகரிகமும் பண்பாடும் கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்தாங்க என்பதை அறியும்போது பெருமையாக இருந்துச்சு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத துணிச்சல் கொண்டவங்களாக மகளிர் அனைவரும் உயர வேண்டும் என்பதே எனது எண்ணம். பெண்களுக்கு நான் சொல்வதை விட ஆண்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல நினைக்கிறேன். பெண்களை குறித்த ஆண்களின் பார்வையில் மாற்றம் வேண்டும். இதுதான் ஆண்களுக்கு நான் சொல்லும் அறிவுரை. வட மாநிலங்களைச் சார்ந்த பாஜக நிர்வாகிகளை இதை செஞ்சிருக்கிறது உள்நோக்கம் கொண்டது தான். பாஜகவுக்கு எதிரான அரசியல் இயக்கங்கள் அகில இந்திய அளவில் ஒன்றிணைய வேண்டியதோட அவசியத்தை நான் எடுத்து சொன்ன மறுநாளை இப்படிப்பட்ட பொய் பரப்பப்பட்டதை கவனிச்சிங்கனாலே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி புரியும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். உங்களுடைய 70th பிறந்தநாளில் தொண்டர்கள் கொடுத்த பரிசில் உங்களோட மனம் கவர்ந்த பரிசு எது? உங்களில் ஒருவனான என்ன தலைவராக தேர்ந்தெடுத்து அழகு பார்த்ததை விட பெரிய பரிசு இருக்க முடியுமா? உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? தோல் கொடுப்பான் தோழன் என்பதின் அடையாளம் அவர்கள். கிராமப்புற பெற்றோர் மாணவ மாணவியரிடம் நான் முதல்வன் திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா? நல்லா ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு மார்ச் 1 இந்த திட்டத்தை தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த ஆண்டு மார்ச் 1 வரை தமிழ்நாட்டில் உள்ள 1300 கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் உள்ள 17,00,000 மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்திருக்கிறாங்க. இந்த திட்டமே அனைத்து மாணவர்களுக்குமானது தான். நகர்ப்புற மாணவர்களாவது பயிற்சி மையங்களுக்கு போகிற வாய்ப்பு அதிகம். கிராமப்புற மாணவர்களுக்கு தான் நான் முதல்வன் திட்டமானது அதிகமாக தேவை. தமிழக இளைஞர்கள் அனைவரும் நான் முதல்வன் என சொல்ல வைக்கும் இந்த திட்டத்தை எனது தொடர் கண்காணிப்பில் வச்சிருக்கேன். ஆளுநர்கள் அரசியல்ல தலையிடக்கூடாது அப்படின்னு அண்மையில உச்ச நீதிமன்றத்தோட அரசியல் சாசன அமர்வு தெரிவிச்சிருக்கு. ஒன்றிய பாஜக அரசோட ஆளுநர்கள் இதுக்கு செவிமடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுவரையிலான செயல்பாடுகளை பார்த்தா ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என்றே தோன்றுகிறது. டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கைது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகளை மறைமுகமாக இல்ல, வெளிப்படையாக மிரட்டுகிறது பாஜக என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இது. தன் வசம் இருக்கும் விசாரணை அமைப்புகளை அரசியல் நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் கைது கண்டிக்கத்தக்கது. பிரதமருக்கு இது தொடர்பா கடிதம் எழுதியிருக்கிறேன். எதிர்கட்சிகளை எலெக்ஷன் மூலமா ஜெயிக்கலாமே தவிர விசாரணை ஆணையங்கள் மூலமா வெல்ல நினைக்க கூடாது. வடகிழக்கு மாநிலங்களோட தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களோட கருத்து என்ன? தேர்தல் வியூகங்கள் மூலமா வெற்றி பெற்றுள்ளது பாஜக. திரிபுராவில் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திப்ரா மோத்தா கட்சி பிரிச்சிட்ட காரணமா காங்கிரஸ் இடதுசாரிகள் அணி தோல்வியை தழுவி பாஜகவை வெற்றி பெற வச்சுட்டாங்க. நாகாலாந்தில் தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சியுடன் கூட்டணி வச்சு பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணி அமைக்காமல் போயிருந்தா இந்த வெற்றி கிடைத்திருக்காது. திரிபுரா நாகாலாந்து பற்றி பேசுகிறவர்கள் ஏன் மேகாலயாவை பற்றி பேசுவதில்லை? அந்த மாநிலத்தின் மொத்த தொகுதிகள் 59. 59 தொகுதியிலும் போட்டியிட்ட பாஜக 2 இடங்களில் தான் வென்றது. பெரும்பான்மை பெற்ற தேசிய மக்கள் கட்சிக்கு தனது ஆதரவை
வழங்கியதன் மூலமா ஆளுங்கட்சியாக தன்னை மேகாலயாவில் காட்டிக்கொள்கிறது பாஜக. இந்த மாதிரியான பிம்பங்களை கட்டமைச்சு தாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவது போல காட்டிக்கொள்கிறார்கள். போலரைசேஷன், சோஷியல் இன்ஜினியரிங், மீடியா மேனேஜ்மெண்ட், இந்த சொற்களுக்கான பொருளை புரிந்து கொண்டாலே பாஜகவினுடைய தேர்தல் வெற்றிகளை புரிந்து கொள்ளலாம். கீழடி அருங்காட்சியகத்தை நீங்க திறந்து வச்சத தொலைக்காட்சியில பார்த்தோம், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நேரில் போய் பாருங்கள், இன்னும் பிரமிப்பாக இருக்கும். நாங்கள் எதிர்கட்சி அறந்த காலத்தில் இருந்து கீழடிக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் பேசிக்கிட்டே இருந்தோம். எங்களுடைய தொடர் வற்புறுத்தலால் தான் அகலாய்வு பணிகள் நடந்துச்சு. அந்த அருங்காட்சியகம் அமையுங்கன்னு தொடர் கோரிக்கை வச்சேன். வெறும் அடிக்கல் மட்டும் நாட்டிட்டு எந்த பணியும் செய்யாமல் இருந்தாங்க. நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் தான் அந்த பணியை விரைவுபடுத்தி இப்போ முடிச்சிருக்கிறோம். அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சு பார்க்க தொடங்கியதும் என்னால் நகரவே முடியல. ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும் என்பது போல் இருந்துச்சு. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் கீழடியில் வாழ்ந்த மக்கள் என்னவெல்லாம் பயன்படுத்தினாங்க என்பதை கண்டுபிடித்து சேகரித்து நமது அரசு காட்சிப்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு இடத்துல நின்று ஆர்வத்தால் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். எத்தகைய நாகரிகமும் பண்பாடும் கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்தாங்க என்பதை அறியும்போது பெருமையாக இருந்துச்சு. அருங்காட்சியகம் காணொலி, தொடுதிர, 3D என தொழில்நுட்பத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தங்களது பெயரினை தொடுதிரையில் எழுதினா தமிழ் எழுத்தில் தங்களது பெயரை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைவரும் நேரில் போய் பாருங்கள். உலகத்தமிழ் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கீழடி வந்து பாருங்கள். இதேபோல் நெல்லையில் பொருணை அருங்காட்சியகமும் தயாராகி வருகிறது என்பதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேத்து மகளிர் தினம், மகளிருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத துணிச்சல் கொண்டவங்களாக மகளிர் அனைவரும் உயர வேண்டும் என்பதே எனது எண்ணம். அனைத்து மகளிரும் படிக்க வேண்டும், உயர்கல்வியை பெற வேண்டும், உரிய வேலைகளுக்கு செல்ல வேண்டும். திருமணம், குழந்தைகள், குடும்பம் ஆகியவற்றோடு நிறைவடைந்து விடாமல் சமூக பங்களிப்பை தாங்கள் வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். பெண்களுக்கு நான் சொல்வதை விட ஆண்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல நினைக்கிறேன். பெண்களை குறித்த ஆண்களின் பார்வையில் மாற்றம் வேண்டும். இதுதான் ஆண்களுக்கு நான் சொல்லும் அறிவுரை. வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுற மாதிரி ஒரு பொய்யான செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுதே. தமிழ்நாட்டில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த காலத்திலும் பாதிப்பு இருந்ததில்லை. கடந்த சில ஆண்டுகளாக வேலை தேடி ஏராளமானவங்க வராங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் சிலர் ஃபேக் வீடியோக்களை தயாரித்து பொய்யை பரப்பியிருக்காங்க. வட மாநிலங்களை சார்ந்த பாஜக நிர்வாகிகளை இதை செஞ்சிருக்கிறது உள்நோக்கம் கொண்டது தான். பாஜகவுக்கு எதிரான அரசியல் இயக்கங்கள் அகில இந்திய அளவில் ஒன்றிணைய வேண்டியதோட அவசியத்தை நான் எடுத்து சொன்ன மறுநாள் இப்படிப்பட்ட பொய் பரப்பப்பட்டதை கவனிச்சிங்கனாலே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி புரியும். இந்த செய்தி கிடைச்சதும் உடனே எங்காவது தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு விசாரித்தேன். எந்த இடத்திலும் சிறு தொல்லை கூட ஏற்படலைன்னு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தெரிவிச்சிருக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை தலைவர் உரிய விளக்கம் அளிச்சிருக்கிறார். பீகார் அதிகாரிகளும் இங்கே வந்து பார்த்து முழு திருப்தியோடு போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னா எல்லோரும் சொல்லுவாங்க. தமிழ்நாடும் தமிழர்களும் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் விரும்புகிறவங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் போன்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவங்க. இதை இங்கே இருக்கக்கூடிய வடமாநில சகோதரர்களுக்கும் நல்லாவே தெரியும். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டிருக்கே. இந்தியாவை வளர்த்துள்ளோம் வளர்த்துள்ளோம் என்று பாஜக சொல்வது எது தெரியுமா? பாஜக ஆட்சிக்கு வரும்போது 2014 ஆண்டில் ஒரு சிலிண்டரின் விலை 414 ரூபாய். இப்பொழுது சிலிண்டரின் விலை 1118.50 ரூபாய். பாஜக ஆட்சிக்கு வரும்போது 1 லிட்டர் பெட்ரோல் விலை சென்னையில் 72.26 ரூபாய். இப்பொழுது விலை 102.63 ரூபாய். 1 லிட்டர்
டீசல் விலை சென்னையில் 55 ரூபாய் 49 பைசா, இப்பொழுது ஒரு லிட்டர் 94 ரூபாய் 24 பைசா. பாஜக ஆட்சிக்கு வரும்போது ஒன்றிய அரசுக்கு இருந்த கடன் 54 லட்சம் கோடி ரூபாய், இப்பொழுது இருக்கும் கடன் 147 லட்சம் கோடி ரூபாய். அதாவது 3 மடங்கு அதிகம். இதுதான் பாஜகவால் இந்தியா அடைந்த வளர்ச்சி.